இது ஐஎல்எஸ் தமிழ் லண்டன் வளைகுடா நேரலை. துணிவோம், ஒன்றிணைந்து எழுவோம், இலக்கை வெல்வோம். நேயர்கள் இணைந்திருப்பது ஐஎல்சி தமிழ் லண்டன் வளைகுடா நேரலை நிகழ்ச்சிகளில் தொடர்வது நாடோடி தென்றல். இந்த வாரத்திற்கான நாடோடி தென்றல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்துள்ளார்கள் தமிழகத்தின் பிரபல பாடகர்களில் ஒருவரான புதுக்கோட்டை சுகந்தி அவர்கள். சுகந்தி அவர்களை பாடல் ஒன்று பாடி வரவேற்க இருக்கிறார்கள் ஆயிஷா அவர்கள். தன்னானே தானே தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே. கண்ணே கனிய முதே காணல் நீரை கண்டதுண்டோ, கண்ணே கனிய முதே காணல் நீரை கண்டதுண்டோ. காடுமேடு தேடி நின்றோம் தாகம் தீர தண்ணீர் இல்லை, காணல் நீரை கண்டே நாங்கள் ஓடி ஓடி ஓய்ந்தோம். காணல் நீரை கண்டே நாங்கள் ஓடி ஓடி ஓய்ந்தோம். புதுக்கோட்டை மாவட்டமே வானம் பார்த்த பூமி தாங்க, புதுக்கோட்டை மாவட்டமே வானம் பார்த்த பூமி தாங்க. மழை நீரை தேடி நாங்க மனித வாழ்க்கை ஓடுதுங்க. தன்னானே தானே தன தன்னானே தானே. கல்வியில் சிறந்த ஊரு, கலைகளிலும் சிறந்த ஊரு, கல்வியில் சிறந்த ஊரு, கலைகளிலும் சிறந்த ஊரு. காற்றடித்து சென்றது போல் காணவில்லை கலைஞர்களை, காற்றடித்து சென்றது போல் காணவில்லை கலைஞர்களை. வெளிச்சத்திற்கு அவர்களை அழைத்து ஊக்குவிப்போம் நாமே, வெளிச்சத்திற்கு அவர்களை நாம ஊக்குவிப்போம் நாமே. எட்டு திக்கும் கிராமம் உண்டு ஏற்பிடிக்க உழவர் உண்டு, எட்டு திக்கும் கிராமம் உண்டு ஏற்பிடிக்க உழவர் உண்டு. கதுவயல் கட்டிடம் ஆச்சு உழவு செய்யும் வழிகள் போச்சு. தன்னானே தானே தன தன்னானே தானே, தன்னானே தானே தன தன்னானே தானே. சுகந்தி அவர்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ரொம்ப நன்றி. நன்றி மேம். நானும் உங்களுடைய இணைஞ்சுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப அருமையான பாடல் நீங்க பாடிருக்கீங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இது இன்று இந்த நாடோடி தென்றல் நிகழ்ச்சிக்கு ஆயிஷா அவர்களை கூட கூப்பிட்டுருக்கலாம் கூட இருக்க, அவங்கள மட்டுமே சுகந்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரபலமான பாடகி அவர்கள். அவர்களுடைய பாடல்கள் பல தளங்களுக்கு சென்றிருந்தாலும் ஒரு திரைசைக்கு அப்பால் உள்ள கலைஞர்களை நாம் ஊக்குவிப்பதற்காக கொண்டு வந்த அந்த நிகழ்ச்சி, திரைசைக்கு அப்பால் உள்ள கலைஞர்கள் திரைப்பட பாடல்களை பாடினால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் என்ற ஒரு நிலையை நாம் மாற்ற வேண்டும். எத்தனையோ திறமைகளை உள்ளே அடக்கி கொண்டு அவர்களுடைய அந்த திறமைகளை வெளிக்கொணர முடியாமல் அவர்கள் ஒரு தளம் கிடைக்காமல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் ஐஎல்சி மூலமாக இந்த ஐரோப்பிய மக்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கும் நாம் இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு வந்துள்ளோம். சுகந்தி அவர்களே, உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். உங்களுடைய இந்த அதாவது கலை, இந்த பாடல் கலை உங்களை முதல் முதலில் எப்படி உங்களுக்கு இதை தூண்டியது இதற்குள் வருவதற்கு? எனக்கு எப்படி தூண்டினதுன்னா, என்னுடைய அம்மாச்சி வந்து நல்ல ஒரு கிராமிய பாடல்கள் பாடுவாங்க. அவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாலூர் காளியம்மா அப்படின்னு சொன்னாலே ஆவுடையார் கோயில் வட்டத்துல உள்ள எல்லாருக்குமே தெரியும். அவங்க சாதாரண விவசாய கூலி. அவங்க அவங்க போய் இறங்கி அந்த வயல்ல வந்து வேலை பார்க்கும் போது அந்த வயலை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து அந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி அவங்களுடைய பாட்டை கேட்டு வேலை நிறைய பார்த்துட்டு இருப்பாங்களாம். அதே வந்து எட்டு கட்டி பாடக்கூடியவங்க. அந்த ஜெனட்டிக் மூலம் வந்துதான் என்னன்னு தெரியல, ஸ்கூல்ல நிறைய காம்படிஷன் எல்லாம் வைப்பாங்கல்ல பாடல் போட்டிகள், அப்படி நான் போய் கலந்துக்கிட்டு அது வந்து இயற்கையாவே வந்தது. அப்புறம் தான் தெரியும் நமக்கு பாட தெரியும் அப்படின்ட்டு. காரணம் வந்து என்னுடைய அம்மாச்சி அப்பா இருந்தாங்க. அதாவது உங்களுக்கே அப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு. மகிழ்ச்சி. அதாவது நாங்களும் உங்களுடைய பாடல்களை எல்லாம் பல தளங்களிலும் கேட்டிருக்கின்றோம். சில காவிரி தொடர்பாக நீங்கள் பாடிய பாடல்களை எல்லாம் எப்பொழுதோ, அதாவது 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பாடினீர்கள். அது கூட இப்பொழுது கூட அதற்கான தேவையும் அதற்கான அவசியமும், அதை கேட்பது அதை பரப்புரை செய்தே அதை மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சமூக பொறுப்பும் கூட அதில் இருந்தது. அதே போல பல பாடல்களை நாங்கள் கூறிக்கொண்டே போகலாம். பல சமூக விழிப்புணர்வுக்காக நீங்கள் பாடிய பாடல்கள் எத்தனையோ உள்ளது. தமிழ் இனத்தின் எழுச்சிக்காக விழிப்புணர்வுகள்
நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து அடுத்து மியூசிக் காலேஜ் படித்தோம். படிச்சுட்டு நம்ம கிராமிய மேடைகள்ல நிறைய பாடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துல போய் நம்ம தாமிய கச மேடையில நிறைய முற்போக்கு பாடல்கள் பாடினோம், நிறைய தோழர்களை சந்திச்சோம். அப்பல இருந்துதான் நமக்கு வந்து இந்த முற்போக்கு பாடல்கள் விழிப்புணர்வு பாடல்கள்லாம் பாடணுங்கிற ஆர்வம் வந்துச்சு மக்களுக்கான, எளிய மக்களுக்கான பாடல்கள். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் வந்து தோழர் ஏகாதசி அவர்கள் எழுதின அந்த ஒரு தாயோட தாலாட்டு பாடல். அது வறுமையான நிலையில இருக்காங்க அந்த தாய், தன்னுடைய குழந்தைக்கு வந்து பால் கூட கொடுக்க முடியாத தெம்பில்லாத ஒரு அம்மா வந்து எப்படி பாடலை பாடி தன்னுடைய குழந்தையை பேற்றுகிறார்கள் அப்படின்ற ஒரு அருமையான பாடல் அது. அந்த பாடல் நீங்களே எழுதுவீங்களா? இல்ல இல்ல, இது வந்து தோழர் ஏகாதசி அவர்கள் எழுதின பாடல் வந்து, இது திருவுடையான் அவர்கள் வந்து பாடல். பொதுவா உங்களுடைய பாடல்களை நீங்கள் வரிகள் எழுதுவீங்களா, வேற யாரும் சர்வதி பாடுவீங்களா? நான் மெட்டு நிறைய அமைப்பேன், வந்து சொந்தமா பாடல் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். மல்லி கொடியே மகனேரா பெண்ணுறந்தி நான் சொல்லிய கேட்டு நீரந்தி உசுரோடு இருக்கையா கண்மணிய கண்மணிய கண்ணீரும் எதுக்கையா உன்னை வளர்த்தா உசுரோடு இருக்கையா கண்மணிய கண்மணிய கண்ணீரும் எதுக்கையா மல்லி கொடியே மகனேரா கட்டண சிலையோடு ஓடி வந்த ராசாத்தி வேப்பாங்குச்சிதானே என்னோட மூக்குத்தி தந்த வட்டிக்காரே கண்டபடி பேசுறானே வீட்டையும் எழுதிக்கிற ஆளோட வருவானே அடுப்பெரிஞ்சு வீட்டுக்குள்ள பஞ்சாறு நாடு அரசாங்க கணக்கெடுப்பும் அரசியல் போலாச்சு அடுப்பெரிஞ்சு வீட்டுக்குள்ள பஞ்சாறு நாடாச்சு அரசாங்க கணக்கெடுப்பும் அரசியல் போலாச்சு சிறைக்கு ஒன்ன விட்டு செத்து விட மாட்டேண்டா தெருவுல நானும் பிரிய விட மாட்டேண்டா சிறைக்கு ஒன்ன விட்டு செத்து விட மாட்டேண்டா தெருவுல நானும் பிரிய விட மாட்டேண்டா சாம கொடாங்கி சத்தியம் செஞ்சிருக்கா சாம கொடாங்கி சத்தியம் செஞ்சிருக்கா உனக்கு அடுத்த சித்திரைக்குள் அரண்மனை கொடுப்பினையா அடுத்த சித்திரைக்குள் அரண்மனை கொடுப்பினையா மல்லி கொடியே மகனேரா கட்டுறங்கு இப்படின்னு ஒரு பாடல். இன்னொரு சரணம் கூட இருக்குது, அது இன்னொரு நாள் பாடி காமிக்கிறேன். நிச்சயம் சகோதரி, அதே போல நேயர்கள் யாரும் கோபப்பட வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் தாயின் பெருமை மட்டுமல்ல தந்தையின் பெருமையாக ஒரு பாடலையும் பாடி அதை நான் காணொலியில் கண்டிருக்கிறேன். அது அதுவும் மிக மிக அருமையான பாடல். எனக்காக அந்த ஒரு இரண்டு வரிகள் அந்த பாடலில் இருந்து அப்பாவின் பாடல். கண்டிப்பா கண்டிப்பா சார், இதுவும் தோழர் ஏகாதசி அவர்கள் எழுதின பாடல் தான், கரிசல் கருணாநிதி அவர்கள் மெட்டமைத்த பாடல். அப்பா கைய புடிச்சு நடந்தா ஒரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது
நேசமுடிக்கீரோ பாக்கத்தாளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு பிச்சு பூ போலத்தான் எங்களை பாசிரிப்பாரு அப்பா கைய புடிச்சி நடந்தா திரு அழகாக இதுல மூணாவது சரணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து வரிகள் சித்திரம் போல் அம்மா பத்திரமா பார்த்தாரு வாக்கப்பட்டு மக போக தேம்பி தேம்பி அழுதாரு சித்திரம் போல் அம்மா பத்திரமா பார்த்தாரு வாக்கப்பட்டு மக போக தேம்பி தேம்பி அழுதாரு காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதா தின்னதில்ல நல்ல சோறு எங்கப்பா ஒரு நாளும் கையை நீட்டி கேட்டாக்க கடவுளும் வாங்கி தருவாரு கையை நீட்டி கேட்டாக்க கடவுளும் வாங்கி தருவாரு அவர் செத்து நாலு வருஷம் ஆச்சு இருந்த எப்ப வருவா இந்த பாடல் இது வந்து அப்பாவுடைய அப்பா வந்து ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கிறாரு அப்படின்ட்டு இந்த ஒவ்வொரு வரையும் ஒரு அழகா வடிவமைச்சு நம்ம கவிஞர் எழுதியிருப்பாங்க அருமை சகோதரி அருமை இந்த இசை மலையில் நாங்கள் அனைவருமே மெய்மறந்து இருந்தோம் பேசுவதற்கு எங்களுக்கு வார்த்தைகளே கிடையாது அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் முன்னிலையில் ஒரு அருமையான ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய ஒரு பாடலையும் தாங்கள் வெளியிட்டீர்கள் அந்த பாடலை நான் வெகுவாக தேடி பார்த்தேன் அதை என்னால் கேட்க இயலவில்லை எனவே அதற்காக அதுவும் ஒரு இரண்டு வரிகள் அந்த பாடல் வந்து நானே மெட்டமைத்த பாடல் அது எழுதுனதும் நம்ம தோழர் ஏகாதசி அவர்கள் தான் அப்படின்ற காகத்துல வந்து அந்த பாடல் அமைஞ்சிருக்கும் நீ அற்றை திங்கள் நிலவாயம் செதுக்கிய தங்க தமிழா அறிவு கிழவா நீ அற்றை திங்கள் நிலவா செறிவாயம் எதுக்கிய தங்க தமிழா ஆத்திரம் கொண்டு நீ ஆத்திகம் எதிர்த்து பேசினாய் சாத்திர குப்பைகளை சவக்குழி வெட்டி வீசினாய் ஆத்திரம் கொண்டு நீ ஆத்திகம் எதிர்த்து பேசினாய் சாத்திர குப்பைகளை சவக்குழி வெட்டி வீசினாய் அறிவு கிழவா நீ அறிவு கிழவா அறிவு கிழவா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி அருமையான அருமையான வரிகள் சகோதரி சுகந்தி அவர்களே உங்களுடைய கணவர் குமார் அவர்கள் என்னுடைய ஒரு அருமையான நண்பர் கூட அவர் பல பல தளங்களில் அவர் இசையின் மூலமாக நான் அவருடைய ரசிகரும் கூட அவருடைய தபேலா இசையில் நாங்கள் எல்லாம் மயங்கியவர்கள் அப்படி இசைப்பார்கள் உங்களுக்கு எப்படி அவருடைய அறிமுகம் நீங்கள் காதலித்தீர்களா இசையால் காதலித்துக் கொண்டீர்களா எப்படி எனக்கு கேட்பதற்காக எதுவும் ஒரு ஒரு புரிதல் ஒரு அறிதலுக்காக கேட்கின்றேன் சரிங்க சார் ஆக்சுவலி நாங்க திருவையாறு இசை கல்லூரியில படிக்கும் போதுதான் சந்திச்சோம் நல்ல நண்பர்களா சந்திச்சு அதுக்கு பிறகு வந்து காதலித்து திருமணம் பண்ணினோம் முற்போக்கு திருமணம் பண்ணினோம் சாதி மறுப்பு திருமணம் வாழ்த்துக்கள் 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 மிக்க மகிழ்ச்சி இப்போ உங்களுக்கு இது இல்லாம உங்களுக்கு இந்த அதாவது நாடோடி பாடல்கள் அல்லது இதை போல ஆல்பங்களை இயற்றக்கூடிய ஒரு பாடகர்களுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் இல்லாமல் அவர்கள் தன்னுடைய திறமைகளை தன் அளவிலேயே அல்லது தன்னுடைய ஊரளவிலேயோ அல்லது தன்னுடைய பகுதி அளவிலேயோ குறுக்கிக் கொள்வார்கள் ஆனால் அதையும் தாண்டி உங்களுடைய பெயர் இசைஞானி இளையராஜா அவர்கள் வரை சென்று அவர்களே உங்களை பாராட்டிய சில சம்பவங்கள் எல்லாம் உள்ளது அதை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன் அதுக்கு காரணமா என்னுடைய கணவர் தான் சார் அவர் அப்பும்போது என்னுடைய நண்பரா தான் இருந்தார் நம்ம இசை கல்லூரிக்கு வந்து டைரக்டர் பாலா சார் அவங்க வந்திருந்தாங்க தாரைத்தப்பட்டைக்கு ஷூட்டிங் லொகேஷன் பாக்குறதுக்கு
அப்பும்போது என்னுடைய கணவர் சொல்லி அங்க எங்களுடைய பிரின்சிபல் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு பாடல் பாடி காமிச்சோம். அந்த பாட்டை கேட்டுட்டு அவங்க போய் சென்னையில போய் கால் பண்ணாங்க, இது மாதிரி ஆடியோ இது உங்களுடைய வாய்ஸ் டெஸ்டிங் வர முடியுமான்னு கேட்கும்போது இசையமைப்பாளர் ஜெயபிரகாஷ் சார் அவங்களுடைய ஸ்டுடியோல போய் செக் பண்ணிட்டு அப்புறம் ராஜா நம்ம நினைச்சே பார்க்க முடியல அடுத்த வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து ஷூட்டிங் வந்து இசைஞன இளையராஜா சாருடைய ஸ்டுடியோல நடந்தது. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், அப்படி எந்த பாடலை உங்களிடம் அவர் கேட்டு ரசித்து உங்களை அழைத்தார், அந்த பாடி காட்ட முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா சார், இந்த பாடலை வந்து எழுதினவங்க வந்து புதுக்கோட்டை தனிக்குடி தோழர் அவர்கள், மெட்டமைத்தது வந்து திருவுடையான் தோழர் அவர்கள். ஒரு இரண்டு வரிகள் பாடி காட்டுங்கள். கண்டிப்பா. எங்கே எங்கே நான் பிறந்த ஊரங்கே, தாய்க்கும் தாயான என்னோட தாய் எங்கே 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 நான் பிறந்த ஊரங்கே, தாய்க்கும் தாயான என்னோட தாய் எங்கே விளைஞ்ச காட்டுல காணல் பாயுதே விதையும் பயிருமே நிலத்த மேயுதே, எங்கே எங்கே நான் பிறந்த ஊரங்கே, தாய்க்கும் தாயான தாய் எங்கே பச்சை வயலெங்கே பாலூரும் ஊத்தெங்கே பட்டி பூ எங்கே படுமூச்சு காத்தெங்கே, பச்சை வயலெங்கே பாலூரும் ஊத்தெங்கே பட்டி பூ எங்கே படுமூச்சு காத்தெங்கே, வரப்பில் விளையாடும் பய காட்டு நண்டெங்கே வயிறு பொடி போன்ற வரகரிசி சோறங்கே, பரப்பில் விளையாடும் பய காட்டு நண்டங்கே பொடி போன்ற வரகரிசி சோறங்கே, ஈட்டி எலமுழிச்ச ஈச்சங்காடுங்கே ஈட்டி எலமுழிச்ச ஈச்சங்காடுங்கே, வாட்டி ருசி பார்த்த மணிச்சோல கருதுங்கே, கச்சி கொடி இருக்கே கடல கொடிங்கே, கச்சி கொடி இருக்கே கடல கொடிங்கே, நச்சு செடி இருக்கே நான் தவழ்ந்த மடி எங்கே 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 நான் பிறந்த ஊரங்கே. அருமை 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 சகோதரி சுகந்தி அவர்களே, மிக்க அருமை. உங்களுடைய வசீகரமான குரலும் சரி அந்த வரிகளும் சரி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஈர்ப்புடையதாக உள்ளன. எங்களுடைய நேயர்களும் உங்களுடைய குரலை நிச்சயமாக ரசிப்பவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். சுகந்தி அவர்களே, அடுத்த வாரம் எங்களோடு நீங்கள் மீண்டும் இணைய வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுதே வேண்டுகோள் வைத்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களை, அதாவது இசையோடு கூடிய பாடல்களை நாங்கள் நேரமின்மை உங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதால் அந்த பாடல்களை நாங்கள் ஒழிக்க விடவில்லை. இசையோடு கூடிய பாடல்களை நாங்கள் அடுத்த வாரம் ஒழிக்க விட்டு அதிலிருந்து உங்களிடம் சில கருத்துக்களை கேட்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய நேயர்களுக்காக நீங்களும் பங்களிப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. சுகந்தி அவர்களே, அடுத்த வாரம் நாம் நிச்சயமாக உங்களுடைய குரலை ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய அந்த பாடல்களை இசையோடும் கேட்டு நேயர்களோடு ஒரு நிறைவான எங்கள் செவிகளுக்கு நிறைவான ஒரு இசையை நீங்கள் இசையையும் பாடலையும் தருவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பை ஏற்று ஐஎல்சி வானொலிக்காக ஐஎல்சி வானொலி நேயர்களுக்காக வந்து பங்கு பெற்றதற்கு மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம்.
நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பங்களிப்பிற்கு ஐஎல்சி குழுமத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஆயிஷா அவர்களே, அன்பரசன் அவர்களே, சுகந்தி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ளுங்கள். கூறுங்கள். அனைவருக்கும் நன்றி. ஐஎல்சி நிலையத்திற்கு மிக மிக நன்றி. அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் உங்களோட சந்திக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். இது ஐஎல்சி தமிழ் லண்டன் வளைகுடா நேரலை.